வணக்கம், நான் உங்க விவி பேசுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஸோ டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த இன்ஸ்டன்ட்காக தான் இந்த ரேப் சாங் அப்படின்றது. ஸோ இது சாங் வந்து இதுக்காக இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ அதுக்காக எழுதி பாடணும் அப்படின்லாம் நான் பண்ணலை. ஸோ நேத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தரப்புலேருந்து அவங்களுடைய அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திடும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். இது வரைக்கும் நான் வந்து ராணுவ வீரர்களை பற்றி திங்க் பண்ணது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதை திங்க் பண்ணுற மாதிரி இது நடந்திருக்கு அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி என்னோட மனநிலை எப்படி, இந்த இன்சிடென்ட்னால என்னோட மனநிலை எப்படி இருக்கு, ஸோ அப்படின்றத சொல்ற மாதிரி தான் இந்த ரேப் இருக்கும். ஸோ கேளுங்க. உண்ணும் போதும் எனக்கு தோணவில்லை, உறங்கும் போதும் எனக்கு வந்ததில்லை, ஒரு ஓடு ஒட்டி உரையாடியும் நட்போடு சேர்ந்து நகைப்பாடியும் ஏன் தோன்றவில்லையோ, நினைப்பு தான் இப்ப கண்ணுக்குள்ள நீர் வரவுதான், புரிந்தது தெரிந்தது மேலத்தான் என்ன செய்ய, இது நினைத்து பார்க்கத்தான் நடந்ததோ, இதை நினைத்து பார்க்கத்தான் முடியுமோ, இங்கு சிந்திய இரத்தத்திற்கும் சிந்திர கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும், இங்கு சிந்திய இரத்தத்திற்கும் சிந்திர கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும்.